கோவையில் கோயம்புத்தூர் தமிழ் சங்கமம் தமிழ் காப்பு கூட்டியகம் சார்பில் தமிழ் உரிமை மீட்பு எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது என்று பெரியநாயக்கன் பாளையத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேட்டி. கோவையில் கோயம்புத்தூர் தமிழ் சங்கமம் தமிழ் காப்பு கூட்டியகம் சார்பில் தமிழ் உரிமை மீட்பு எழுச்சி மாநாடு வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதுகுறித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சி சுப்பிரமணியம், கோயம்புத்தூர் தமிழ் சங்கமத்தின் தலைவர் துரைசாமி, தமிழ் காப்பு கூட்டியகம் தலைவர் புலவர் அப்பாவு என பலரும் கலந்து கொள்ள உள்ளதாக இன்று பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது. கோயம்புத்தூர் தமிழ்ச் சங்கமம் தமிழ் காப்பு கூட்டியகம் சார்பில் தமிழ் உரிமை மீட்பு எழுச்சி மாநாடு வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இம்மாநாட்டின் நோக்கமானது சங்ககாலம் முன்தொட்டு தமிழ் பெற்று இருந்த ஏற்றத்தை இழந்து இருக்கின்ற நிலையில் அந்த உரிமையை மீட்டு எடுப்பதற்கு உண்டான முயற்சிதான் இந்த மாநாட்டின் மைய நோக்கம் எனவும், தற்போதைய இளைய தலைமுறையினரிடம் நமது சங்ககால தமிழை கொண்டு சேர்ப்பது எனவும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், வழிபாட்டு தலங்கள் சடங்குகள் வாழ்வெளி சடங்குகளில் தமிழ், பள்ளி கல்லூரி நீதிமன்றங்கள் ஆகியவற்றில் தமிழையை பயன்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாடு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து தமிழ் சங்கங்கள், மாநில மற்றும் அகில இந்திய தமிழ் சங்கங்களின் ஒருங்கிணைப்போடு நடைபெறுகின்றது. இதில் ஏறக்குறைய 2000 பேர் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்வானது கோவை மேட்டுப்பாளையம் சாலை கேஸ் கம்பெனி பேருந்து நிறுத்தம், தெற்குபாளையம் அஞ்சல், ராமகிருஷ்ணா வித்யாலயா, ஏவிபி பள்ளி இடையில் அமைந்துள்ள லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதில் தமிழக அமைச்சர்களான தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் என்று தெரிவித்தார். மரியாதைக்குரிய திரு துரைசாமி அவர்களை தலைவராக கொண்டிருக்கிற கோயம்புத்தூர் தமிழ்ச் சங்கமம் அமைப்பும், புலவர் காசா அப்பாவு அவர்களை தலைவராக கொண்டிருக்கிற தமிழ் காப்பு கூட்டு இயக்கமும் இணைந்து தமிழ் உரிமை மீட்பு எழுச்சி மாநாடு என்ற மாநாட்டை வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் 9 மணியிலிருந்து 6 மணி வரை கோயம்புத்தூர் லட்சுமி திருமண மண்டபத்தில் நடத்துகிறோம். அந்த மாநாட்டினுடைய நோக்கம் தமிழினுடைய இழந்த பெருமைகளை, இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பது. சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு வரை தமிழ் இழந்திருக்கிற இழப்புகள் அதிகம். ஆட்சி மொழியிலிருந்து, அலுவல் மொழியிலிருந்து, பேச்சு மொழியிலிருந்து, வழக்கு மொழியிலிருந்து, எழுத்து மொழியிலிருந்து, மாணவர்களுடைய குழந்தைகளுடைய நாவிலே இருக்கிற மொழியில இருந்து தமிழ் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த நிலையை மாற்றி உலகத்திலே அழிந்து வருகிறவருடைய மொழிகளினுடைய பட்டியலில் தமிழ் சேர்ந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும், இழந்த மரியாதையை தமிழுக்கு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையிலும், தமிழை வாழ வைக்கவும் வளர வைக்கவும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும், கல்விக்கூடங்களிலே தமிழ் பயிற்றுமொழியாக்கப்பட வேண்டும், கல்லூரிகளிலே தமிழ் பயிற்றுமொழியாக்கப்பட வேண்டும், வாழ்வியல் சடங்குகளிலே தமிழே பேசப்பட வேண்டும், திருக்கோயில்களிலே வழிபாட்டு சடங்குகளில் தமிழிலேயே சடங்குகள் செய்யப்பட வேண்டும், கரும்பலகைகளிலே பெயர் பலகைகளிலெல்லாம் தமிழே மேலோங்கி தமிழை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும், 22 மொழிகளிலே ஒரு மொழியாக இருக்கக்கூடிய தமிழை ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக மாற்ற வேண்டும், குழந்தைகளுக்கு வைக்கப்படுகிற பெயரெல்லாம் தமிழிலேயே வைக்கப்பட வேண்டும், வானூர்திகளிலே செய்யப்படுகிற அறிவிப்புகள் தமிழிலேயே அறிவிக்கப்பட வேண்டும், தொல்காப்பியருக்கு ஒரு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும், சித்திரை மாதத்தை தொல்காப்பியர் மாதமாக மாற்ற வேண்டும், திருக்குறளை உலக பொதுமறையாக அறிவிக்க வேண்டும் என்ற பல்வேறு நோக்கங்களை கருத்திலே கொண்டு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது.